இந்த அஞ்சு அக்யூஸ்டில் அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்காக அண்ணன் அதில் வரணும்? நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு வந்தானா? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா தானே இருக்கேன். எதுக்கு இதுக்குள்ளே நடுவில் வரணும்? நான் நல்லா தானே இருக்கேன். ஐயா, நான் வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? பள்ளியில் தொடங்கிய காதல் பல்வேறு தடைகளை தாண்டி திருமணம் வரை சென்றாலும் வெறும் 4 மாதத்திலேயே கல்யாண வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் என்பதை இந்த ஜோடி கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் பைக் மெக்கானிக் கோபி. தந்தையுடன் சேர்ந்து மெக்கானிக் வேலை செய்து வந்த இவரது மகன் பிரவீனும் அதே பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளாவும் பள்ளி காலத்தில் இருந்தே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சாதியை காரணம் காட்டி இவர்களது காதலுக்கு பெண் வீட்டார் சிவப்பு கொடி காட்டினார்களாம். அதோடு பிரவீன் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெற்றோர் வேறொரு வரன் பார்க்க ஆரம்பித்ததால் வீட்டை விட்டு வெளியேறிய ஷர்மிளா தனது காதலன் பிரவீனை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பதிவு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் இந்த விவகாரம் காவல் நிலையம் வரை செல்ல போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து எனக்கு இனிமேல் யாரும் வேண்டாம், கணவனுடன் தான் வாழப்போவதாக ஷர்மிளா எழுதி கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் அவரது குடும்பத்தார் கடும் கோபமடைந்ததாக கூறப்படுகிறது. காதலிக்கும் காலத்தில் இருந்தே ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷ் பிரவீனுக்கு மிரட்டல் விடுத்து வந்ததாக கூறப்படும் நிலையில் திருமணத்திற்கு பிறகும் கூட தனது தங்கையின் கணவருக்கு தினேஷ் தரப்பில் இருந்து தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து இருவரும் நிம்மதியாக வாழ்க்கை நடத்தி வந்த நிலையில் தனது காதல் மனைவிக்கு சிக்கன் ரைஸ் வாங்குவதற்காக ஹோட்டலுக்கு சென்ற பிரவீன் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் பள்ளிக்கரணையில் உள்ள ஜாலிபே பார் அருகே இளைஞர் ஒருவரை மர்ம நபர்கள் சிலர் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் பிரவீன் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அவர் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் உடன் பிறந்த சகோதரர்தான் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பிரவீனை முகம் கழுத்து பகுதிகளில் கொடூரமாக வெட்டி ஆணவ கொலை செய்ததும் அம்பலமானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கொலையாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டது. காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவன் உயிரிழந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத ஷர்மிளா தனது கணவனின் சட்டையை அணிந்து கொண்டு கண்ணீர் சிந்தியது காண்போரை சோகத்திற்குள்ளாக்கியது. மேலும் தனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொண்டு வருவதாக கூறி சென்ற பிரவீன் திரும்ப வரவே இல்லை என நான் தழுதழுத்த குரலில் பேசி கதறினார் ஷர்மிளா. உட்கார்ந்துருந்தோம், ரைஸ் வாங்கும் போது நான் உள்ளே போயிட்டு ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோதான். திரும்பி வரவே இல்லை இன்னும் வரையுமே. இங்கே உட்காண்டிருந்த ஏந்து உள்ளே போன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் லாஸ்ட்டு பேசினது. ஆரம்பத்தில் இருந்தே சாதியை காரணம் காட்டி தங்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறிய ஷர்மிளா தனது கணவனை கொலை செய்த அண்ணன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உங்க காதலை ஏமா மறுத்து தெரிஞ்சா? காஸ்ட் காஸ்ட் ப்ராப்ளம். ஆமா.
கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபோனில் இது போலலாம் மிரட்டிருக்காங்களா உங்கள் அண்ணா சைட்லேருந்து யாராவது? அவங்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சைடில் வந்து உன்னை வெட்டிடுவோம் குத்திடுவோம் உங்கள் ரெண்டு பேரும் வைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அஞ்சு அக்யூஸ்டில் அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்காக அண்ணன் அதில் வரணும்? நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு வந்தானா? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா நல்லா தானே இருக்கேன். அவன் எதுக்கு இதுக்குள்ளே நடுவில் வரணும்? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் நான் வாழ்றது அவனுக்கு பிடிக்கலையா? அவன் இருக்கக்கூடாது. என்ன என் புருஷன் எதுக்கு அவன் சாவடிக்கணும்? அவன் யார் ஃபஸ்ட்டு? என் புருஷன் சாவடிக்க அவன் யார்? நான் லவ் பண்ண நான் கல்யாணம் பண்ண அவனுக்கு எங்கே இதில்? இதற்கிடையே பிரவீனை வெட்டி கொலை செய்ததாக ஷர்முலாவின் அண்ணன் தினேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஸ்டீஃபன் குமார், ஸ்ரீராம், விஷ்ணுராஜ், ஜோதிலிங்கம், அசோக் ஆகிய ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.